ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் புதிய தகவல். டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து லேட்டஸ்ட்டாக போலீஸ் வேலைவாய்ப்பு கொண்டு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கழிச்சு வெளியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போலீஸில் வேலை வாங்கலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 17,700 50,000 அப்படிங்கிற பே ஸ்கேல் ஊதிய அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட், கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து செப்பரேட்டாக கல்வித்தகுதி அப்படிங்கிறதுல எதுவுமே சொல்ல கிடையாது. இதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆண்கள் மட்டுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதையும் பார்த்துக்குங்க. விண்ணப்பங்களை வந்து தபால் மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து அனுப்ப முடியும், அதையும் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து 17/4/2023 அன்னைக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து சான்றிதழ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே பார்த்துடலாம். வெறும் டாக்குமெண்ட் மட்டும் வெரிஃபிகேஷன் மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க போகுது அப்படின்னா ஒரு அருமையான வாய்ப்பு தானே. இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டிஎன் போலீஸில் ஏதாவது ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பேசிக்காக வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தோ இல்லை தமிழ் எழுத படிக்க தெரியும் எனக்கு அரசு வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய வேலை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 31/3/2023 அன்று 18 வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதர பிரிவினர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது யூஆர்னு சொல்லக்கூடியவங்க, பிற்படுத்தப்பட்டவர் அதாவது பிசி கம்யூனிட்டியில் இருக்கீங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி எஸ்டி எல்லாமே வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 10 காலிபெண்டுகள் இருக்கிறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து இந்த ஊதியம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருந்தோம், அதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 3/4/2023 அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப 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 சிம்பிளானது, பேசிக்கான டீட்டெயில்ஸாக இருக்குது. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு தாள்லேயே வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஃபார்மேட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. உங்கள் பேர், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, வயது, மதம், இனம், வகுப்பு, கல்வித்தகுதியெலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காக செப்பரேட்டாக வந்து கல்வி தகுதி அப்படிங்கிறத எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. தாய்மொழி என்னன்னு கேட்குறாங்க, உங்களுடைய தாய்மொழி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. முன் அனுபவம் இருந்தால் நீங்கள் வந்து எழுதுங்க, இல்லை அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உடல் உழைப்பை சார்ந்த இதர தகுதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம தமிழ் எழுதிக்கப்படுத்துக்கு தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டோம். எக்ஸாம் வந்து இருக்கான்னு கேட்டால் எக்ஸாமில் எதுவுமே கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்குது. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து குதிரை பராமரிப்பாளர் விண்ணப்பம், காவல் ஆணையாளர் அலுவலகம், சென்னை பெருநகர காவல், வேப்பேரி, சென்னை 7. இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது 17/4/2023 அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம், ருக்குமணி லட்சுமிபதி சாலை, மார்சல் சாலைன்னு சொல்கிறாங்க, எழும்பூர் சென்னை, எக்மோர் சென்னையில் தான் நடக்க போகுது. இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளைத்தாளில் விளம்பரத்தில் அளிக்கப்பட்டுள்ள மாதிரி படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ்கள் ஆகிய ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை தபால் மூலமாக அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம், ஜென்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஜாப் லொக்கேஷன் பெருநகர சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோபாலிட்டிசன் சிட்டி சென்னையில் மட்டும்தான் இருக்கும். குதிரை பராமரிப்பாளர் வேகன்சி சொல்லியிருக்காங்க, மொத்தமாக 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குதிரை கையால் தெரியுமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கான நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தினமும் காலை 4:30 மணிக்கு அறிக்கை செய்ய வேண்டும். 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டனன்ஸ் போட்டுடணும் காலையில் 4:30. அதுக்கப்புறம் வந்து குதிரைகளை நீங்கள் தான் போய் எழுப்பணும். குதிரை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடணும். குதிரை வந்து லாயத்தை சுத்தம் செய்ய வேண்டும்.
குதிரை சாணங்களை அதற்குரிய இடத்தில் கொண்டு போய் நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. குதிரை உடம்புள்ள அழுகுகளை சுத்தம் செய்தல் வேண்டும். குதிரை ஒரு நாளைக்கு 4 முறை இடைவெளி விட்டு தீவனம் வைக்க வேண்டும். குதிரைக்கு நீங்கள் தான் சாப்பாடு போடணும். குதிரைகளுக்கு லாடம் கட்டும் பொழுது லாடம் கட்டுபவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்விடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். குதிரைகளை கால்நடை மருத்துவமனைக்கு மாதந்தோறும் 1 முறையும் மற்றும் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும், அதாவது குதிரைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக குதிரையை வந்து உரிய நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அது இல்லாமல் மாதம் ஒருக்கா கூட்டிகிட்டு போகணும். குதிரை வந்து உள்நகையிலே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கணும். நீங்கள் தான் குதிரைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து நேரத்துக்கு தண்ணி வச்சிடணும், சாப்பாடு வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கு சென்று திரும்பும் குதிரைகளை சுத்தம் செய்ய வேண்டும். குதிரை ஒர்க்குக்கு போயிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப சுத்தம் செய்யணும். மெரினா பீச்சில் இந்த போலீஸ் வந்து குதிரையோட ரவுண்ட்ஸ் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போயிட்டு வர குதிரைகள்லாம் கூட இருக்கலாம். ஒருவேளை வேறு இடங்களில் வந்து குதிரை வச்சு ட்ரைனிங் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயங்களும் இருக்குது. அந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த குதிரைகளை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிரை வந்து நீங்கள் சுத்தம் செய்கிறதா இருக்கணும். அது அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3 நாட்களுக்கு 1 முறை வந்து குதிரைகளை குளிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் எல்லாமே இருக்குது, பார்த்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்தால் ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. புதுசாக எனக்கு தெரிஞ்சு டிஎன் போலீஸ்லேருந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாட்கள் கழிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளும் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததே இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கால்நடைகளோட ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து இருக்கீங்க, அரசு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குதிரை வந்து நீங்கள் ஆல்ரெடி வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பராமரிப்பு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா குதிரை வந்து நீங்கள் ஓட்ட போகிறது கிடையாது, பராமரிக்க தான் போகிறீங்க. குதிரையை வந்து நீங்கள் வந்து பராமரித்தா சரி அவங்க கொடுத்துருக்க வேலையெல்லாம் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க. டிஎன் போலீஸில் தமிழ் எழுதி படிக்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஜாப் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை எல்லாருமே தவற விடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஎன் யூஸ்ர்களையும் எந்த தகவல் வந்தாலும் உடனுக்குன்னு தெரியப்படுத்துவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் புதிய தகவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.